நமது தோற்றம் மரபியல் சார்ந்ததாக இருப்பினும் நமது உடலின் சில பகுதிகள் நமது பர்சனாலிட்டி பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் மோதிர விரலின் நீளத்தை பார்த்து உங்களின் பர்சனாலிட்டி பற்றி கிட்டத்தட்ட தெரிந்து கொள்ள முடியும் என ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. அதாவது, நீங்கள் கருவில் இருந்தபோது டெஸ்டோஸ்டிரோன் எனப்படும் ஹார்மோன் வெளிப்பாட்டின் அளவை பொறுத்து மோதிர விரலின் வளர்ச்சி அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் எனவும் அது உங்களது பர்சனாலிட்டி உருவாக்கத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சரி, இப்போது நாம் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி உங்கள் மோதிர விரலின் அளவை வைத்து உங்கள் பர்சனாலிட்டி எப்படிப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். ஆட்காட்டி விரலை காட்டிலும் கூடுதல் நீளத்துடன் மோதிர விரலை கொண்டிருப்பவராக இருந்தால் நீங்கள் பெரும்பாலும் அழகானவராகவும் கவர்ந்திழுக்கும் கவர்ச்சி மிக்கவராகவும் இருப்பீர். மேலும் நீங்கள் பிறருடன் தகவல் தொடர்பு கொள்வதில் சிறந்தவராகவும் பிறரின் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவராகவும் இருப்பீர். எந்த ஒரு விஷயத்திலும் ரிஸ்க் எடுப்பதற்கு தயங்கவே மாட்டீர். திட்டமிடப்பட்ட ஓர் காரியம் திட்டப்படி நடக்கவில்லை என்றால் அதற்காக துவண்டுவிட மாட்டீர். மாற்று வழிகளை கண்டறிந்து திட்டத்தை செயலாக்கும் திறன் படைத்தவராக இருப்பீர். நீங்கள் செய்ய விரும்பும் எந்த ஒரு விஷயத்திலும் சிறந்து விளங்குவீர். எப்போதுமே உயர் இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை முனைப்புடன் அடைவதில் மூர்க்கமானவராக இருப்பீர். இதனால் சிலர் உங்களை பிடிவாதக்காரர் என கூட அழைக்கலாம். ஆட்காட்டி விரலை காட்டிலும் நீளமான மோதிர விரலை கொண்டிருக்கும் நீங்கள் இராணுவ பணி, விற்பனையாளர், தலைமை நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட உத்தியோகங்களில் சிறந்து விளங்குவீர்கள். ஆட்காட்டி விரலை காட்டிலும் மோதிர விரலின் நீளம் குறைவாக இருந்தால் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் தன்னிறைவுடனும் இருப்பீர். சிறந்த தலைமை பண்பு மிக்கவரான நீங்கள் அமைதியானவராகவும் கோபமுற்றாலும் கூட தன்னிலை இழக்காதவராகவும் இருப்பீர். புதிய ஓர் தொழிலோ அல்லது உறவு முறையோ எதுவாயினும் அதன் முதல் படியில் அடி வைப்பவராக நீங்கள் இருக்க மாட்டீர். ஒருவேளை நீங்கள் அதனை செய்தால் அதில் நிலையாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்வீர். நீங்கள் மிகுந்த பகுத்தறிவு மனப்பான்மை கொண்டவராகவும் விளைவுகளை பற்றி கவனமாக சிந்தித்த பிறகே எந்த ஒரு முடிவையும் எடுப்பவராக இருப்பீர். எந்த ஒரு விஷயத்திலும் தன்னிச்சையாக செயல்படுவதை விரும்ப மாட்டீர். அரசியல், ஆசிரியர் அல்லது வழிகாட்டும் நூலாசிரியர் உள்ளிட்ட துறைகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர். உங்கள் ஆட்காட்டி விரலும் மோதிர விரலும் ஒரே நீளமுடையதாக இருந்தால் நீங்கள் மிக சுறுசுறுப்பாகவும் அமைதியான மற்றும் சமநிலை மனதுடையவராகவும் இருப்பீர். மென்மையான சுபாவம் கொண்டவராக இருக்கும் நீங்கள் மோதல் சூழ்நிலைகளையும் ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்கவே முயற்சி செய்வீர். தேவைப்படுவோருக்கு ஆறுதலையும் அமைதியையும் அளிப்பவராக இருப்பீர். பிறருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய முற்படுவீர். விசுவாசமிக்கவராகவும் உண்மையானவராகவும் இருக்கும் நீங்கள் நட்பு வட்டத்தையும் உறவுகளையும் எப்போதும் சார்ந்திருப்பீர். எந்த ஒரு சூழ்நிலையானாலும் அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கும் நேர்மறை சிந்தனையாளராக இருக்கும் நீங்கள் செவிலியர், சமூக சேவகர் அல்லது பிணி நீக்கும் சிகிச்சை நிபுணர் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவீர். தற்போது நாம் பார்த்த இந்த மூன்று வித விவரங்களோடு உங்களது பர்சனாலிட்டி ஒத்துப்போகவில்லை என்று நீங்கள் கருதினால் உங்களுக்குள் இருக்கும் சமநிலையான மென்மையான பக்கத்தை உணர வேண்டிய தருணம் இதுவே ஆகும். ஏனெனில் உங்கள் மோதிர விரல் அடிப்படையில் உங்களின் உண்மையான பர்சனாலிட்டி இப்படித்தான் இருக்கும் என்று தெரிவிக்கிறது ஆய்வு முடிவுகள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.